ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி என்எஸ்இன் தமிழ்ல அவங்க பிரதீப். நம்ம சேனலில் மழக்கமாக ஏர்னிங் ஆப்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் ஆயிருக்கோம். ஒரு லாங் டைம் ஆப்பை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோகன் மார்கில் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப் வந்து லான்ச் ஆயிருக்கு, ஓகேங்களா? ஸோ இது வந்து எதோட ரிலேட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய 50% ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். இந்த காப்பி கேட், ஹாக்கி வேர்ல்டு கப், அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஸ் கூட சேர்ந்து அதே சேம் டைப் ஆப் தான், ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி கரண்டில் எந்தெந்த ஆப்ஸ் வந்து ரன்னிங்கில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த ஆப்ஸ் எல்லாமே பக்காவாக ரன்னிங்கில் இருக்குது. ஸோ எல்லாத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பேமெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த ஸ்க்ரீனில் இருக்கு இல்லையா, இந்த ஆப்ஸும் எல்லாமே வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆப்புக்கு இன்னும் நம்ம வந்து வீடியோ பார்க்கல. ஸோ அது கூடிய சீக்கிரத்தில் இந்த ஆப்புக்கு வீடியோவும் பார்த்துருவோம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஸ்லாம் உங்களுக்கு ரன்னிங் சூப்பராக இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, புதுசாக வந்திருக்கு இந்த ஆப்பை உங்களுக்கு வந்து பக்காவாக பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள. நம்ம மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வழக்கம் போல் இந்த ஆப்பை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட ரிலேட்டட் ஆப்ஸோட பேமெண்ட் ப்ரூஃப்லாம் பார்த்துடலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், காப்பி கேட் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்து பார்த்தோன்னு சொல்லி இப்போ கூட நான் வந்து ஷோ பண்ணியிருப்பேன். ஸோ நேற்று பார்த்த ஆப் தான். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பக்கா பேமெண்ட் கொடுத்துட்டாங்க. நேற்று ரிக்வஸ்ட் கொடுத்தது, இன்றைக்கி வந்து நமக்கு பேமெண்ட் வந்துருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆப்ஸ் அந்த கம்பெனியில் இருந்து பேமெண்ட் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்காங்க. ஸோ அதில் கிரெடிட் ஆட்டோனமி இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆப் தான். ஸோ வந்து பார்த்திங்க அப்படின்னா பார்த்துட்டே இருந்தால் நிறைய டைம் வந்து பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண உங்களுக்கு மெயின் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் கிரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு சின்ன ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும், இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும், அட்டாச்மெண்ட் கோடில் 1111222 சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க. இது உங்களோட ரெஃபர் கோட். அதுக்கப்புறம் உங்களுக்கான நேம், காண்டாக்ட் நம்பருங்கிற இடத்துல மஸ்ட் உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அது வந்து கேஓசி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பின் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கான பாஸ்வேர்ட் நீங்களே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. தென் சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோன்னே உங்களுக்கு மெயின் பேஜில் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டார்ட் அப்படின்னு இருக்கு, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணி உள்ள வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ வந்து பாருங்கள், 50 வியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் ஒவ்வொரு வியூ கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்து 2 பைசா கிடைக்கும். ஸோ அதுக்கப்புறமா ஒரு கிளிக்கு கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு கிளிக்குக்கும் நமக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் பாருங்கள், 4 இன்ஸ்டால் வந்து கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு இன்ஸ்டாலுக்கும் நமக்கு வந்து 1 ரூபா கிடைக்கும். ஸோ டோட்டலாக ஒரு நாளைக்கு செல்ஃப் எர்னிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 6 ரூபா வரைக்கும் மென் பண்ணிக்கலாம். அது போக நீங்கள் இந்த ஆப்பை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 3 லெவல் வரைக்கும் உங்களுக்கு ரெஃபர் எர்னிங் கிடைக்கும். அதாவது உங்கள் ஃப்ரெண்டு ஒரு 10 ரூபா போல் ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 30 பைசா 40 பைசா அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ ரொம்ப கம்மி தான், ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இது எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டார்ட் அப்படின்றதுல இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி ஒரு மூமெண்ட் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் வரதை பேக் பண்ணிக்கோங்க. ஒரு 10 செகண்ட் மட்டும் உங்களை வந்து இந்த பேஜில் வெயிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. இந்த 10 செகண்ட் முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து ஒரு இம்ப்ரெஷன் கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த ஒரு இம்ப்ரெஷன் அதாவது ஒரு வியூ கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த ஒரு வியூக்கு தான் உங்களுக்கு வந்து 2 பைசான்னு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பாருங்கள், ஒன்று வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு, ரிமைனிங் 49 தான் இருக்குது. ஸோ ஒவ்வொரு 10 கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளிக் டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 10 கம்ப்ளீட் பண்ணணும்னு கிளிக் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10க்கும் உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் டாஸ்க் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் நம்ம வந்து டோட்டலாக ஒரு 10 வியூஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கிளிக் டாஸ்க் தான் வரும். பாருங்கள், யூ கேன் டேப் அப்படின்னு சொல்லி வந்துச்சு அப்படின்னா அது வந்து கிளிக் டாஸ்க்கு. ஸோ இப்போ வந்து இந்த 2 ஆட்ல எதே ஒன்று நம்ம வந்து கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜில் போய்ட்டு ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஜஸ்ட் நான் இதில் ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் ஒரு நிமிஷம் கம்ப்ளீட் 30 செகண்ட்ஸ் முடிஞ்சோடனே நம்ம பேக் வந்தோன்னு பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணி வந்துருச்சு. ஸோ கிளிக் வந்து 0 அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இதே சேம் டைப் தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் கம்ப்ளீட் பண்ணும்போது. ஸோ இன்ஸ்டாலுக்கு என்ன பண்ணணும் எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 10 10 கம்ப்ளீட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து இன்ஸ்டால் டாஸ்க்காக கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஸ்டாலுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதே மாதிரி டைமிங்லாம் இப்போ எதுவும் ரெண்டாங்க வந்து கிளிக்கு எப்படி இருந்துச்சு அதேமாதிரி 2 ஆட் மட்டும் உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பாங்க. ஸோ மேலே கீழே இருக்கிற 2 ஆடில் எது வந்து ப்ளே ஸ்டோர் ஆட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்து, ஸோ அந்த ப்ளே ஸ்டோர் ஆடை கிளிக் பண்ணி டேரெக்டாக ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணி இன்ஸ்டால் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அந்த வெறும் நிமிஷம் வெயிட் பண்ணாமல் நீங்கள் பேக் வந்தீங்க அப்படின்னா சில டைம் தான் கம்ப்ளீட் ஆகும், சில டைம் கம்ப்ளீட் ஆகாது. ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போதைக்கு ஏர்ன் பண்ண அமௌண்ட் எல்லாமே எப்படி பேமெண்ட் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த வேலெட்டில் போய்ட்டு உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கலாம். ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு பேமெண்ட் ரிக்வஸ்ட் கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் உங்களோட வேலட் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்க முடியும். தென் அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருந்தால் பேமெண்ட் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 10 ரூபா வந்த உடனே இதில் ஆட்டோமேட்டிக்காக 10 ஃபில் ஆயிரும். இந்த ரிக்வஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அவங்க வந்து பேமெண்ட் ரிக்வஸ்ட் எடுத்துப்பாங்க. இன்றைக்கி நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நாளைக்கு ஈவினிங்குள்ளே உங்களுக்கு பேடிஎம்ல சென்ட் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். இன்றைக்கி நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்துட்டு இன்றைக்கே பேமெண்ட் வரல அப்படின்னு சொல்லாதீங்க. எந்த ஆப்பாக இருந்தாலும் இன்றைக்கி
ரிக்வெஸ்ட் கொடுத்த அமௌண்ட் வந்து சில ஆப்ஸில் தான் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக கொடுப்பாங்க. சில ஆப்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஆப்ஸும் கிட்டத்தட்ட நாளைக்கு தான் பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த ஆப் எவ்வளோ நாள் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதம் வரைக்கும் பேமெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஆனால் 15 நாள் வரைக்கும் தான் எல்லாருக்கும் பேமெண்ட் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிலருக்கு பேமெண்ட் வரும், சிலருக்கு பேமெண்ட் வராது. ஸோ அந்த அப்டேட்லாம் நம்ம சேனல் நம்ம வந்து அப்டேட் உடனே பார்ப்போம். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட்டில் சப்ஸ்கிரைப் கனெக்ட் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.